மணிக்குமரன் வி வெயிட்டிங் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாங்க, மியூசிக் ஆர் சாங்ஸ் பேஸ் பண்ணி சில டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஓகேங்களா, பேசிக்கலி இது வந்து சைக்காலஜிக்கல் டிப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இட்ஸ் ஃப்ரீ டு சப்ஸ்கிரைப். அதே மாதிரி அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான கிளிக் பண்ணது மூலமா நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, ஸோ பேசிக்காக இன்னைக்கு வந்து சாங்ஸ் அண்ட் மியூசிக் பற்றி தான் ஒரு மூணு விதமான சின்ன சின்ன டிப்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, இது மோர் ஆஃப் அன் இன்ஃபர்மேஷன். என்னன்னா, நீங்க எந்த மாதிரி பாடல் எந்த மாதிரி மியூசிக் எல்லாம் கேட்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உலகத்தோட கண்ணோட்டமும் உங்களுக்கு மாறும் அப்படின்ட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ரிப்போர்ட் சொல்லுதுங்க. பேசிக்லி த வே யூ பர்சீவ் த வேர்ல்ட் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் த மியூசிக் அண்ட் த சாங்ஸ் யூ லிசன் டு. ஓகேங்களா, ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப மெலோடியஸான சாங் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த சான்சஸ் ஆர் உலகத்தை வந்து ஒரு நல்ல காமான பார்வையோட ஒரு காமான கண்ணோட்டத்தோட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிறைய பீட்ஸோட ராக் அண்ட் ரோல் மியூசிக் எல்லாம் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, ஸோ உலகத்தை வந்து நீங்களும் அந்த கண்ணோட்டத்தோடய பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிப்புங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் ஜென்ரலா உங்ககிட்ட கேட்கறேன்னு வச்சுக்கலாங்க, உங்களோட ஃபேவரட் சாங் என்ன அப்படின்ட்டு. நீங்க ஒரு சாங் அல்லது பல சாங்ஸ் நீங்க லிஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசிக்கா வந்து அந்த சாங் எப்படி உங்களுக்கு ஃபேவரட் சாங்கா மாறுச்சு அப்படின்னா, அந்த சாங் வந்து ஒரு சர்டன் எமோஷன்ஸோட அசோசியேட் ஆயிருக்கோங்க. எந்த மாதிரி அப்படின்னா, உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு ஃபேவரட் சாங் இருக்கு அப்படின்னா, அந்த ஃபேவரட் சாங் எதனால எனக்கு ஃபேவரட் சாங்கா மாறுச்சு அப்படின்னா, அதோட அசோசியேட் ஆகி ஒரு எமோஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா, உங்களுக்கும் அதே தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு பாருங்க, அந்த பாட்டோட ஒரு நல்ல இனிமையான ஒரு எமோஷன் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு நபர் அதோட அசோசியேட் ஆயிருக்கலாம், ஆர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதோட அசோசியேட் ஆயிருக்கலாம். ஓகேங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த சாங்கை உங்களுக்கு ஃபேவரட் சாங்கா மாத்துது. ஓகேங்களா, ஸோ அது வந்து செகண்ட். தேர்ட் என்ன அப்படின்னாங்க, இது பலருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஆனா பலர் இதை யூஸ் பண்றது இல்லை. என்ன அப்படின்னா, பாடல் பாடும் போது அல்லது மியூசிக் நீங்க வந்து சும்மா ஹம்மிங் பண்ணும் போது கூட உங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும், அல்லது எமோஷன்ஸ் வந்து இன்னும் பெட்டர் ஆகும், அல்லது உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமான சூழ்நிலையில இருக்கீங்கன்னா நீங்க காம் டவுன் ஆவீங்க. ஓகேங்களா, இது நிறைய பேருக்கு தெரியும், ஆனா அந்த சிச்சுவேஷன்ல இது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ என்னன்னா, நீங்க ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க ஆர் எமோஷனலி நாட் சோ கம்ஃபர்டபுளா இருக்கீங்க ஆர் பதட்டமா இருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைம்ல ஒரு பாடலை ஹம் பண்றது மூலமாவோ அல்லது ஒரு பாடலை பாடுறது மூலமாவோ கூட உங்களோட ஸ்டேட்டை வந்து இன்னும் பெட்டர் ஆக்க முடியும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதை பல முறை ட்ரை பண்ணிருக்கேன், எனக்கு ஒர்க் ஆயிருக்கு. ஸோ எனக்கு ஒர்க் ஆகா தான் உங்களுக்கும் கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஓகே, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க பாரதி மணிக்குமரன். நன்றி, வணக்கம், வணக்கம்.